எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்இஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 50 காணொளி. இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். ஒவ்வொரு காணொலிகளும் மிக முக்கியமான காணொலி. இதுவரைக்கும் ஜென்ரல் நாலேஜில் 50 வீடியோக்கள் வந்து இதோடு வந்து 50 வீடியோக்கள் வந்து தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த டிஎன்இஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண நண்பர்கள் அத்தனை பேரும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வந்து இந்த ஜென்ரல் நாலேஜ் வீடியோஸை தொடர்ந்து பாருங்கள். மிஸ் பண்ணாமல் அனைத்து வீடியோக்களையும் பாருங்கள். முதல் கேள்வி, டேஸ் தொலைநோக்கியை கண்டறிந்தார். இதுக்கு சரியான விடை ஹான்ஸ் லிப்பர்சே. ஹான்ஸ் லிப்பர்சே. இரண்டாவது கேள்வி, அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். அநேக இளம் நட்சத்திரங்களை கொண்ட விண்மீன் திரளுக்கு டேஸ் என்று பெயர். சுருள் விண்மீன் திரள். சுருள் விண்மீன் திரள். மூன்றாவது கேள்வி, டேஸ் துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுள்ள துணைக்கோள்களை ஏவும் திறன் பெற்றது. இதுக்கு சரியான விடை GSAT 19, அதாவது GSAT 19 என்ற துணைக்கோளை நிறுவியவுடன் இஸ்ரோ 4 டன் எடையுள்ள துணைக்கோள்களை ஏவும் திறன் பெறுகிறது. நான்காவது கேள்வி, தேய்பிறை என்பதன் விளக்கம். குறைதல். குறைதல். தேய்பிறை காலத்தின் போது அரை நிலவு டேஸ் என அழைக்கப்படுகிறது. இதுக்கு சரியான விடை முதல் கால் பகுதி. முதல் கால் பகுதி. ஆறாவது கேள்வி, டேஸ் எப்போதும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளன, எனவே நள்ளிரவில் வானத்தில் தெரிவதில்லை. இதுக்கு சரியான விடை டேஸ் எப்போதும் சூரியனுக்கு மிக அருகில் உள்ளன, எனவே நள்ளிரவில் தெரிவதில்லை. இதுக்கு சரியான விடை வெள்ளி மற்றும் புதன் கோள். ஏழாவது கேள்வி, டேஸ் நிலவின் மலைகளையும் வெற்று கண்ணுக்கு புலப்படாத சிறிய மங்களான நட்சத்திரங்களையும் சூரியன் முகத்தில் சூரியன் புள்ளிகளையும் கண்டறிந்தார். கலீலியோ. கலீலியோ. பிரபஞ்சம் உருவான கட்டத்தில் அது டேஸ் வாயுக்களாலான கூட்டமாக இருந்தது. இதுக்கு சரியான விடை ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். பிரபஞ்சம் உருவான காலகட்டத்தில் அது ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களாலான கூட்டமாகவே இருந்தது. ஒன்பதாவது கேள்வி, மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இலை நைலான். நைலான். வலுவான இலை டேஸ் ஆகும். வலுவான இலை நைலான். ஓர் இயற்கை இலையினை சுடரில் காட்டினால் அவ்விலை டேஸ். எரிதல். எரிதல். கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை இலை டேஸ் ஆகும். கம்பளியை போன்ற பண்புகளை கொண்ட செயற்கை செயற்கை இலை டேஸ் ஆகும். அக்ரிலிக். அக்ரிலிக். நெகிழியுடன் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். நெகிழியின் சிறந்த பயன்பாடு என்பது டேஸ் என்ற பயன்பாட்டில் அறியலாம். இதுக்கு சரியான விடை இரத்தப்பைகள். இரத்தப்பைகள்.
பதினான்காவது கேள்வி, டேஸ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள். டேஸ் என்பது மட்கும் தன்மையற்ற ஒரு பொருள். நெகிழிப்புட்டி, நெகிழிப்புட்டி அதாவது மட்கும் தன்மையற்ற. மீதியில் அமரும் காகிதம், பருத்தி துணி, கம்பளி இதெல்லாம் மட்கும் தன்மையுடையது. பதினைந்தாவது கேள்வி, பிஇடி என்பது டேஸின் சுருக்கெழுத்தாகும். இதுக்கு சரியான விடை பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட். பாலிஎத்திலீன் டெரிப்தாலேட். பதினைந்தாவது கேள்வி, புரதங்கள் எவற்றின் பலபடிகள் ஆகும். புரதங்கள் எவற்றின் பலபடிகள் ஆகும். இதுக்கு சரியான விடை அமினோ அமிலங்கள். அமினோ அமிலங்கள். பதினேழாவது கேள்வி, அமிலங்கள் பின்வருவனவற்றுள் எது இயற்கை இலை? இதுக்கு சரியான விடை பருத்தி. பின்வருவனவற்றுள் எது இயற்கை இலை? பருத்தி. பதினெட்டாவது கேள்வி, பாதுகாப்பான நெகிழிகளுள் ஒன்றாக கருதப்படுவது ஹை டென்சிட்டி பாலியத்திலின் HDPE. பத்தொன்பதாவது கேள்வி, கால்பந்து ஆடுகளம் அமைக்க பயன்படுவது LDPE லோ டென்சிட்டி பாலியத்திலின். லோ டென்சிட்டி பாலியத்திலின். நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து. நிமோனியா மற்றும் மூச்சுக்குழாய் அலர்ஜி சிகிச்சையில் பயனுள்ள ஒரு மருந்து பென்சிலின். ஆஸ்பிரின் ஒரு. ஆஸ்பிரின் ஒரு ஆன்டிபைரடிக். ஆன்டிபைரடிக். டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. டேஸ் என்பது வயிற்று அமிலத்தை நடுநிலையாக்குகிறது. அமில நீக்கி. அடுத்து 23வது கேள்வி, ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் டேஸ் என அழைக்கப்படுகிறது. அதன் எரி வெப்பநிலை. நல்லா வச்சுக்கோங்க, ஒரு பொருள் தீப்பிடிக்க தேவையான மிக குறைந்த வெப்பநிலை அதன் எரி வெப்பநிலை என அழைக்கப்படுகிறது. மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? மெழுகுவர்த்தியின் சுடரில் வெப்பமான பகுதி எது? நீலம். ஓஆர்எஸ் கரைசல் என்பது ஓஆர்எஸ் கரைசலில் உள்ளது. அதாவது ஓஆர்எஸ் கரைசலில் உள்ளது எது? மேற்கண்ட அனைத்தும் என்னென்ன? சோடியம் குளோரைடு, குளுக்கோஸ், பொட்டாசியம் குளோரைடு. சோடியம் குளோரைடு, குளுக்கோஸ், பொட்டாசியம் குளோரைடு ஆகிய அனைத்தும் ஓஆர்எஸ் கரைசலில் உள்ளது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாம் 2023 ஜென்ரல் நாலேஜ் டெஸ்ட் நம்பர் 50 காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரைக்கும் ஜென்ரல் நாலேஜில் டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்காக 50 வீடியோக்கள் வந்து இதனோட வந்து அப்லோட் செய்யப்பட்டுள்ளது. அதனால் இந்த 50 காணொலிகளையும் தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு புரியலைன்னா 2-3 டைம் வந்து பாருங்கள். அப்போ தான் வந்து அதாவது வந்து கோச்சிங் போகாத நண்பர்களுக்காக இது வந்து மிகவும் முக்கியம். அதேமாதிரி கோச்சிங் போகிற நண்பர்களாக இருந்தாலும் சரி, சில கேள்விகள் வந்து கோச்சிங்கில் வராமல் இருக்கும். அதனால் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அனைத்து கேள்விகளும் இடம்பெறும். பாடப்புத்தகத்தில் இருந்தாலும் சரி, அதேமாதிரி ஜென்ரல் நாலேஜ்னால் பொதுவாக வந்து சயின்ஸு, சோசியல் சயின்ஸ் அனைத்துமே இதில் இடம்பெறும். மேலும் புதிய காணொலிகளுக்கு
நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.